Hey guys, welcome to Homebik. இன்னைக்கு நாம இந்த வீடியோல தீபாவளி ஸ்பெஷல் எக்லெஸ் ரசமலை கப்கேக்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுல்ல 1/4 கப் ஆயில், 1/2 கப் பவுடர்ட் சுகர். உங்களுக்கு ஆயில் வேண்டாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க இதுல மெல்டட் பட்டர் வச்சு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். 1/2 கப் மில்க், 1 teaspoon பேக்கிங் பவுடர். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது கூட 3/4 கப் மைதா ஆட் பண்ணிக்கிறேன் அண்ட் 1 teaspoon ரசமலை எசன்ஸ். ரசமலை எசன்ஸ் இல்லாதவங்க பாதாம் மில்க் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இங்க யூஷுவல் கேக் பேட்டர் மாதிரி நம்மளுக்கு வேணும். ஸோ ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் என் மஃபின் டின்னை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என் மஃபின் டின்ல கப்கேக் லைனர்ஸ் வச்சு லைன் பண்ணிக்கிறேன். மஃபின் டின் இல்லாதவங்க நான் யூஸ்வலாக சொல்கிற மாதிரி யூஸ் அண்ட் த்ரோ டீ கப்ஸில் கூட நீங்கள் இந்த கேக்கை ட்ரை பண்ணலாம். கப்கேக் லைனர்ஸ் வச்சு லைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதில் நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க நம்மளோட பேட்டரை ஃபில் பண்ணிக்கலாம். பேட்டர் ஃபில் பண்ணும்போது நீங்கள் 3/4 வரைக்கும் தான் ஃபில் பண்ணணும். அதுக்கு மேலே நீங்கள் அதிகமாக ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா பேக் ஆகும்போது பேட்டரெல்லாம் வெளியில் வர ஆரம்பிச்சிடும். மெஷர்மெண்ட்ஸ் அண்ட் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். என் பேட்டர்லாம் நல்லா ஃபில் பண்ணிட்டேன். இப்போ இதை ப்ரீஹீட்டட் ஓவனில் மிடில் ரேக்கில் வச்சு 20 minutes நல்லா பேக் பண்ணிக்கிறேன். அது பேக் ஆகிற வரைக்கும் நம்ம இதுக்கு ஃப்ராஸ்டிங் ரெடி பண்ணிடலாம். ஸோ ஃப்ராஸ்டிங்காக நான் இங்கே ஒரு பவுலில் 1/4 கப் விப்ட் க்ரீம் ஆட் பண்ணியிருக்கேன். ஃப்ராஸ்டிங் ரொம்பவே சிம்பிள் தாங்க. இந்த விப் க்ரீமை நம்ம எலக்ட்ரிக் பிளண்டரில் வச்சு நல்லா பீட் பண்ணிட்டோம்னா நம்ம ஃப்ராஸ்டிங் ரெடி ஆகிடும். நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்க விப் க்ரீம் வந்துட்டு ட்ரோபலைட் பிராண்டோடது. நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் ட்ரை பண்ணலாம், பட் மேக் ஷுர் நீங்கள் யூஸ் பண்ணுற விப் க்ரீம் வந்துட்டு நான் டைரி விப் க்ரீமாக இருக்கணும். நீங்கள் எக்ஸ்ட்ரா சுகர்ஸ் ஆட் பண்ண தேவையில்லை, ஏன்னா நான் டைரி விப் க்ரீம்ஸில் ஆல்ரெடி சுகர் இருக்கும். ஸோ ஒரு 5 minutes ஸ்டிஃப் பீக்ஸ் வர வரைக்கும் நாம் இதை பீட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ரசமலாய் கூட இருக்க அந்த ரபடியை நான் இங்கே 2 tablespoons ஆட் பண்ணிக்கிறேன். இது ஜஸ்ட் நம்மளோட ஃப்ராஸ்டிங்க்கு ஒரு நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும். அண்ட் ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் எல்லோ ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக ஒரு வாட்டி நான் இதை எலக்ட்ரிக் பீட்டரில் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கிறேன். ஸோ நவ் நம்மளோட இந்த ரசமலாய் ஃப்ராஸ்டிங் ரெடி. நெக்ஸ்ட் இது வந்துட்டு எப்படி பைப்பிங் பேக்கில் ஃபில் பண்ணி பைப் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்க இந்த நாசில் பேர் ஓப்பன் ஸ்டார் நாசில். ஸோ பைப்பிங் பேடோட டிப்பில் வந்துட்டு ஒரு 2 inches கீழே கட் பண்ணிவிட்டு இந்த நாசிலை நான் வந்து உள்வழியாக இன்சர்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க அந்த க்ரீம் இதில் நான் வந்துட்டு போட்டு ஃபில் பண்ணி வைக்கிறேன். அவ்வளோதாங்க, பைப்பிங் பேக் ரெடி. இதை நம்ம இப்போ ஃப்ராஸ்ட் பண்ணிடலாம். ஸோ ஓவனில் வச்சுருந்தா நம்ம கேக் இப்போ வந்துட்டு ரெடி. ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம அதை ஃப்ராஸ்ட் பண்ணணும். ஸோ ஒரு 10 minutes நான் வெளியில் வச்சுட்டு இப்போ நம்ம ஃப்ராஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம்.
ஸோ ஃப்ராஸ் பண்ணுறப்போ நம்ம பைப்பிங் பேக்குக்கு ரொம்ப ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது, கொஞ்சம் மைல்டாக நம்ம பின்னாடி இருந்து ப்ரெஷர் கொடுத்தா நீட்டாக வந்துடும். இதுக்கு மேலே நான் ஒரு மினி ரசமலாய் வைக்கிறேன், இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். அண்ட் கொஞ்சம் சாப்டு பிஸ்தா ஆட் பண்ணிக்கிறேன். ஃபைனல் டச்சிங்காக நான் மேலே ஒரு சாஃப்ரான் வச்சுக்கிறேன். தட்ஸ் இட், நம்மளோட ஈஸி எக்லெஸ் ரசமலாய் கப் கேக் ரெடி. போ நீங்க இந்த தீபாவளிக்கு உங்க வீட்டில் இதை ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு மென்ஷன் பண்ணுங்க. ஹாப்பி தீபாவளி கைஸ்.